ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ் கட்லரியின் கலர்ஃபுல் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான சவுத் இண்டியன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை சுய்யம், சுசியம், சுழியம் இந்த மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை நிறைய பண்டிகைக்கு செய்வாங்க. நிறைய பேர் மைதா யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் மைதா யூஸ் பண்ணாமல் ஹெல்தியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது உள்ளே ஸ்வீட்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க, இந்த சுயம் எப்படி செய்கிறதுன்னு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். வெல்லம் கால் கப், தேங்காய் முக்கால் கப், பச்சரிசி கால் கப், உளுந்து அரை கப், ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி அப்புறம் உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பூர்ணம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், வெல்லம், ஏலக்காய் தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏற்கனவே பிடிச்ச ஆர்கானிக் வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். இதில் மண் தூசு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் சாதாரண வெல்லம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமையே வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போது நல்லா உருட்டுற பதம் வரும், இந்த மாதிரி வரும். இந்த டைமில் கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. பூரணத்தை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு ட்ராப் எண்ணெயில் போடுங்க. போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவில் பூரண உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து பொன்னிறமாகற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. பொரியும் போது ஒன்னோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மொறுமொறுப்பான சுவையான சுயம் ரெடி. இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை டிங் டிங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.